இன்ஜஸ்டிஸ் 2 ப்ரீவியஸ் எபிசோட் இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. போன எபிசோடில் தன்னோட செல்லை உடச்செறிஞ்சிட்டு வெளியே வந்த சூப்பர்மேனை பிரெயின்லேயே டேமேஜ் பண்ணி மறுபடியும் ரெட்சன் பிரிசனில் அடைச்சிட்டாங்க பேட்மேன் அண்ட் ஆட்டம் ரெண்டு பேரும். ஆனால் இன்னொரு பக்கம் ராசல் குல் ஏதோ ஒரு பயங்கரமான வேலையை காட்ட தயாராகிக்கிட்டு இருக்கான். அதுக்காக டேமியன் வெய்னையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணலாம். கதை இப்போ கார்ட் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ப்ளூ பீட்டிலான ஜெம்மி ரேஸ் ஏகப்பட்ட ஜெயின் ரோபோட்ஸை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பயங்கரமான எனர்ஜி பிளாஸ்டை ப்ளூ பீட்டில் யூஸ் பண்ண அப்போ அவரோட மென்டர் டெட் கோடோட குரல், டூ மச் எனர்ஜி நீ யூஸ் பண்ற, இவ்வளோ எனர்ஜி இப்போ தேவைப்படாது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ரோபோட்டோட பயங்கரமான அட்டாக்ல மாட்டிக்கிறாரு ப்ளூ பீட்டில். அந்த எனர்ஜி பிளேட் அவரோட உடம்ப தொலைச்சிட்டு போகுது. ஆனா யாரும் பயப்பட தேவையில்லை, இது ஜஸ்ட் ப்ளூ பீட்டிலோட பிராக்டிஸ் செக்ஷன் தான். அதுக்கப்புறம் அந்த ரோபோட் எல்லாத்தையும் ஷடர் பண்ணிட்டு அங்க வர்றாரு டெட் கார்டு. அது மட்டும் உண்மையான எனர்ஜி பிளேடா இருந்திருந்தா நீ இப்பவே இந்த இடத்துலயே செத்து போயிருப்பேன்னு ஜெம்மியை பார்த்து சொல்றாரு கார்டு. சீரியஸா சொல்றீங்களா, நீங்களா ஒரு மிஸ்டேக்கும் செஞ்சது இல்ல அப்படின்னு டிம் பார்த்து ஜெம்மி கேட்க, இப்போ என்னை பத்தி பேசி ஒரு பயனும் இல்லை, நான் இதுக்கு மேல ப்ளூ பீட்டில் இருக்க போறதும் கிடையாது, அந்த பொறுப்பையெல்லாம் இப்போ உன்னோடது. நானும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கேன், பட் நான் இப்போ உன்னோட மென்டார், உன்னை பெண்ட் எடுத்து நேராக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ இன்னும் நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கார்டு சொல்ல, கண்டிப்பா ட்ரை பண்றேன் மிஸ்டர் கார்டு, நான் உடச்ச ரோபோட்டுக்கு நானே பே பண்ணிடுறேன், அதோட ரேட் மட்டும் என்னன்னு சொல்றீங்களா அப்படின்னு கார்டை பார்த்து ஜிம்மி கேட்க, ரொம்ப பெரிய விலையெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் $345,000 அப்படின்னு கார்டு சொல்ல, என்கிட்ட டோட்டலாவே $2 தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஜிம்மி. பரவாயில்ல, அதை கூட டீசல் உக்காச்சு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த $2 பிடிங்கி விட்டுறாரு கார்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஜிம்மி அங்கிருந்து கிளம்ப இருட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு உருவம் நிக்கிறத கவனிக்கிறாரு கார்டு. அது வேற யாரும் இல்ல, நம்ம பேட்மேன் தான். எனக்கு உன்ன ரொம்ப காலமாகவே தெரியும் பேட்மேன், எதுக்குப்பா இந்த மிட் நைட்ல இருட்டுக்கு நடுவில் இப்படி பயங்கரமாக வந்து நிற்கிற, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர பழக்கம்லாம் உனக்கு இல்லையா பேட்மேன் அப்படின்னு கேட்கிறார் கார்டு. இதுதான் உள்ள வர ஈஸியான மெத்தட், அதோட ப்ரூஸ் வெய்னால கார்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாரு பேட்மேன். எனக்கு நீங்கள் எதுக்காக வந்திருக்கன்னு தெரியாது, நீ எதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவன் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு ஜிம்மியை பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு கார்டு. அவனோட பவர்ஸை பேட்மேன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு அனுபவம் கூட இல்லை. சின்ன பசங்களை உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துக்குள்ள தூக்கி போட்டா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்க பேட்மேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு கார்டு. அவன் இன்னும் ரெடி ஆகிறான்னு எனக்கும் தெரியும், அவன் என்னோட பார்வையில் தான் இருக்கான், நான் ஜெம்மிக்காக இங்கே வரல, நான் இங்கே வந்தது உனக்காக, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு பேட்மேன் சொல்ல, நீ மற்றவங்கள்ட்ட ஹெல்ப்லாம் கேட்க மாட்டியே, இங்கே பாரு என்னால் முன்ன வரல சண்டைப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு கார்டு. எனக்கு ப்ளூ பீட்டில் தேவையில்லை, எனக்கு தேவை டெட் கார்டு. சூப்பர்மேனோட ரிங் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்துருச்சு, இன்னும் அவனை நம்புறவங்களும் அவனை நேசிக்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க, பீப்புள்ஸ் எல்லாரும் இப்போ பிரிவுபட்டிருக்காங்க, நம்ம இந்த உலகத்தை ஒன்றா பில்ட் பண்ண போகிறோம், நாளைக்கு மீட்டிங்க்கு நீ வருவேன்னு நினைக்கிற அப்படின்னு பேட்மேன் சொல்ல, நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன்னு சொல்கிறாரு கார்டு. உடனே பேட்மேன் கார்டு இண்டஸ்ட்ரி விட்டு வெளில கிளம்பிடுறாரு. அண்ட் அடுத்த செகண்டே வராரு கார்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அண்ட் டைம் ட்ராவலருமான பூஸ்டர் கோல்டு. அவரை பார்த்த கார்டு, இந்த நைட் டைமில் தான் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் கிரியேட் பண்ண அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு அல்வா கொடுத்துருந்து நீ மீட் பண்ணணுன்ட்டு இருக்கு போல அப்படின்னு விளையாட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஃபியூச்சர்லேருந்து உன்னை இங்கே வர வச்ச காரணம் என்ன அப்படிங்கிறது கேட்குறாரு கார்டு. நான் ஒரு முடிவு நோக்கி வந்திருக்கேன்னு வருத்தத்தோட பூஸ்டர் கோல்டு சொல்ல, தன்னோட முடிவு நெருங்கிட்டதை புரிஞ்சு கொஞ்சம் அப்செட் ஆகிறாரு கார்டு. அவங்க உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க, உன்னோட சூட் எடுத்து நீ மாட்டிக்கொண்டு பூஸ்டர் கோல்டு சொல்ல, கார்டும் தன்னோட பழைய ப்ளூ பீட்டல் சூட் எடுத்து மாட்டிட்டு வராரு. இது உனக்கு இப்போ கூட ஃபிட் ஆகலப்பா அப்படின்னு பூஸ்டர் கோல்டு ஃபன்னாக சொல்ல, உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு கார்டு. என்னால் முடியல, என்னால் பாஸ்ட்டை மாற்ற முடியல, நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன், 3 தடவை காலத்தை எதிர்த்து கடுமையாக போராடினேன், பட் ஒரு மாற்றமும் ஏற்படலை, நீ கடைசி தடவை என்னை பார்த்தது விடவும் இப்போ எனக்கு சில வருடங்கள் வயசு அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு பூஸ்டர் கோல்டு. தன்னோட உயிரை காப்பாற்ற பூஸ்டர் கோல்டு முடிஞ்ச அளவுக்கு போராடிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டாரு கார்டு. அதுக்கப்புறம் அவர் கட்டிப்பிடிச்சு பரவாயில்ல விடுன்னு சொல்கிறாரு, நான் முடிவில் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு பூஸ்டர் கோல்டு. உடனே கார்டு டிஸ்டியோட பில்டிங் மேல் பகுதியை வெடிச்சு சிதற விட்டுட்டு அங்கே வந்து இறங்குறாங்க டேமியன் வெயின் டெட் ஷாட் கேட்டனா 3 பேரும். டேமியன், உன்னோட அப்பா முன்னாடி இங்கே வந்துட்டு போயிட்டாரு, இந்த பசங்க கூட நீ சேர்றதுக்கு கன்ஃபார்மாக ஒரு அலோவ் பண்ணிருக்க மாட்டாரு. அண்ட் ஆல்சோ சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு தன்னோட ரோபோட்டோட சேர்ந்து வந்திருக்கிற விருந்தாளிகளை வெல்கம் பண்ண ஃபாஸ்ட் ஆகிறாரு ப்ளூ பீட்டில். ஃபர்ஸ்ட் அடி அவரோட தான் இருந்தாலும் அந்த மூமெண்ட்லயே கெட்டனா அவரோட கையை துண்டாக்கிடுறா, வசமா உங்ககிட்ட மாட்டிக்கிறாரு பழைய ப்ளூ பீட்டில் டெட் கார்டு. இப்போ கதை வாஷிங்டன் டிசி வெள்ளை மாளிகைக்கு போகுது. அங்கே இருக்கிற பிரசிடென்ட், பிரசிடென்ட் எலக்ட், அவங்களோட செக்ரட்டரினு 3 பேரையும் தன்னோட சீக்ரெட் மீட்டிங்க்கு அழைச்சிட்டு வர்றாரு நம்ம பேட்மேன். அந்த மீட்டிங்லேயே கிரீன் ஆரோ, பிளாக் கேனரி, பிளாக் லைட், நீங்க லூசியஸ் ஃபாக்ஸ், அக்வாலாட் இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ராசல்களோட சீக்ரெட்டான அந்த சாங்க்சுவரிக்குள்ளே டெட் கார்டை இழுத்துக்கிட்டு வராங்க நம்ம சீட்டாவும் கட்டானாவும். கொஞ்ச நேரத்திலே டெட் கார்டு முன்னாடி வந்து நிற்கினா ராசல் குல்.
ராசல் குல், உனக்கு இப்ப என்கிட்ட என்னதான் வேணும் அப்படின்னு காட் கேக்குறாரு. வெல், உன்கிட்ட இருந்து எனக்கு இப்ப பெருசா எதுவுமே தேவையில்லை, பட் இப்ப நான் உன்ன மாதிரி இந்த உலகத்துல சுத்தி இருக்கிற நிறைய திமிங்கலத்தை கடத்த போறேன் அப்படின்னு ராசல் குல் சொல்றாரு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து மிஸ்டர் கிட்டில்சன் அப்படிங்கிறவரை வந்து நடு கடலில் வச்சு ஆர்க்காவும் கில்லர் கிராக்கும் கடத்துகிறாங்க. அதே மாதிரி மிஸ்டர் சியான்சியாலோ அப்படிங்கிற ஒருத்தரையும் வந்து பறந்து வந்து நம்ம மேட் பேட் வந்து கொத்திட்டு போகிறாரு. இப்போ கதை மறுபடியும் சீக்ரெட் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வருது. அங்கே இருக்கிற எல்லாரையும் பிரசிடென்ட் எலெக்ட்க்கு நம்ம பேட்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு லூசியஸ் பாக்ஸை முன்னாடியே தெரியும், ஜாக்சன் ஹெட் இவர் தான் இப்போ கடலோட பாதுகாவலன், ஜெஃபர்சன் பியர்ஸ் இவர் இப்போ பிளாக் லைட்னிங், ஆலிவர் குயின் மற்றும் டைனா லேன்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் கிரீன் அரோ அண்ட் பிளாக் கனரின்னு ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வராரு நம்ம பேட்மேன். டெட் கார்டும் ப்ரொஃபஸர் அயன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பேட்மேன் சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் அயன்ஸ் அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு பிரசிடென்ட் எலெக்ட் கேட்குறாரு. அடுத்த செகண்டே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வராங்க நம்ம புது ஸ்டீலான நட்டாஷா. நமக்கு வர்ற வாரங்களில் இதே மாதிரியான மீட்டிங் பல கண்ட்ரீஸில் இருக்கிற தலைவர்களோடு இருக்க போது, சூப்பர்மேனால் ஏற்பட்ட டேமேஜஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம சரி செஞ்சாகணும் அப்படின்னு பேட்மேன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அங்கே வர பிரசிடென்ட்டோட செக்ரட்டரி, பிரசிடென்ட் நீங்கள் இதை உடனே இங்கே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுறாங்க. அதில் டெட்கார்டையும் அவரை மாதிரியே இருக்கிற நிறைய பிஸ்னஸ் மேன்ஸையும் பிடிச்சி வச்சுருக்கான் நம்ம ராசல் குல். உனக்கு இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு டெட்கார்டு கேட்குறாரு. உடனே ராசல் குல், நிறுத்தியாகணும், எல்லாத்தையும் நிறுத்தியாகணும், சுரங்கம் தோன்றது, காடுகளை அழிக்கிறது, கடல்களை குப்பையாக்குறது, அற்ப சக்திக்காக நிலக்கரியை எடுக்கிறதுன்னு நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் நிறுத்தியாகணும் அப்படின்னு ராசல் குல் சொல்கிறாரு. எங்களை வச்சு டிமாண்ட் பண்ணுறதுனால இந்த முழு உலகத்துலையும் இதெல்லாம் நிறுத்தப்படும் நீ நினைக்கிறியா ராசல் குல் அப்படின்னு டெட்கார்டு கேட்டோன்னே, கண்டிப்பாக டெட், ஏன்னா இதில் முக்காவாசியாக பண்ணுறதே இங்கே இருக்கிற நீங்கள் தான் அப்படின்னு அங்கே ராசல் குல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காட் இண்டஸ்ட்ரீஸ், அகமதாபாத்தில் இருக்கிற ஒடிமா இண்டஸ்ட்ரீஸ், ஹவுசனில் இருக்கிற ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரின்னு இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் வெடிச்சு செதறுது. ஹே கில்லர் கிராக் அண்ட் ஆர்கா, இன்றைக்கி நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற பிணை கைதிகள் தான் உங்களுக்கான சாப்பாடு, என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராசல் குல் போகிறான். உடனே கில்லர் கிராக்கும் ஆர்காவும் தண்ணியிலேருந்து வெளியே வந்து இருக்கிற எல்லாரையும் பிரித்து மேய்கிறாங்க. மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஜஸ்ட் இதை பார்க்க மட்டும்தான் முடிஞ்சே தவிர அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒருவேளை சூப்பர்மேன் பழைய மாதிரி இருந்திருந்தாலோ இல்லை சசாம் உயிரோடு இருந்திருந்தாலோ கண்டிப்பாக அது நடக்காமல் தடுத்திருப்பான். தன்னோட உடம்பு நார் நாராக கிழிக்கப்பட்டு ரத்தமும் சதையுமாக இருக்கிற டெட்கார்டு தான் உடம்புலேருந்து உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போயிட்டுருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சொன்ன மாதிரியே டெட்கார்டை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வராரு அவரோட பழைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பூஸ்டர் கோல்டு. டெட்கார்டை பார்த்தோன்னே எமோஷன் ஆகிற பூஸ்டர் கோல்டு, ஐ எம் சாரி டெடி, நானும் எத்தனையோ தடவை இந்த டைமை திருப்பி திருப்பி போட்டு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் ஒரு தடவை கூட உன்னை என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தானேன்னு மனசளவில் தயாராக இருக்கிற டெட்கார்டும், ஜெய்மியை பார்த்துக்கோ, இனிமேல் அவனுக்கு நீ மட்டும்தான் இருக்க, அவனுக்கு இனிமேல் நீ தான் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு மென்டாரிங்லாம் பண்ண தெரியாது டெட், இருந்தாலும் நீ கேட்டுன்றதுக்காக கண்டிப்பாக இதை நான் செய்கிறேன். அண்ட் டெட், இனிமேல் இந்த உலகத்தில் நான் பார்த்து சிரிக்கிறதுக்கு எந்த முகமும் இல்லையே அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. உடனே டெட்கார்டும் வழி கலந்த சிரிப்போட போய் கண்ணாடி முன்னாடி நில், பூஸ்டர் உன் முகத்தை பார்க்கும்போது உனக்கே சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பூஸ்டர் கோல் சிரிச்சுக்கிட்டே வந்து டெட்கார்டோட நெத்தியில் முத்தமிட்டு குட் பை டெட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு டெட்டோட உயிர் பிரியும் போது அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ கதை கிரிப்டானோட ஃப்ளாஷ்பேக்கு போகுது. அதாவது கிரிப்டானோட அழிவு நிகழ்ந்த காலத்தை நோக்கி கதை நகருது. பிரெய்னியாக்கோட பிரம்மாண்டமான ஸ்பேஸ்ஷிப் கிரிப்டானுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. கிரிப்டானோட கோர் எனர்ஜியை உரிய தான் அது அங்கே வந்துருக்கு. கிரிப்டானியன்ஸ்க்கும் பிரெய்னியாக்கோட சோல்ஜர்ஸ்க்கும் நடுவில் பெரிய போர் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பிரெய்னியாக் கிட்டத்தட்ட அந்த போரில் வின் பண்ணிட்டான். மற்ற கிரிப்டானியன்ஸோட சேர்ந்து பிரதர்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் மாதிரி கடுமையாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூப்பர்மேனோட அப்பா ஜோரெல்லும் சூப்பர் கேர்ளோட அப்பா ஜோரெல்லும். பிரெய்னியாக் கிரிப்டானோட கோரை டீஸ்டெபிளைஸ் பண்ணிட்டான். நம்மளால் இதுக்கு மேலே இங்கே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, வா வீட்டுக்கு கிளம்பலாம், காராவை இங்கே இருந்து நாம் அனுப்பியாகணும்னு ஜோரெல் சொல்ல, ஜோரெல்லை கடைசியாக ஒரு முறை கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம ஜோரெல். ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கே வர்ற பிரெய்னியாக்கோட சோல்ஜர் ஒருத்தன் ஜோரெல்லோட உடம்பை குத்தி கிழிச்சிடுறான். உடனே கோவத்தோட உச்சிக்கு போகிற ஜோரெல் அந்த சோல்ஜரை போட்டு தள்ளிடுறாரு. காரா அப்படின்னு ஜோரெல் சொல்ல, அவ கண்டிப்பாக சேஃபாக இடத்துல இருப்பா, நான் அதை பார்த்துக்கிறேன்னு ஜோரெல் வாக்கு கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஜோரெல்லோட உயிர் அவரை விட்டு பிரியுது. தன்னோட சகோதரனை கட்டி பிடிச்சி அவருக்கு பிரிய விடை கொடுக்குறாரு ஜோரெல். கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட ஹோம் கிரிட்டன் வராரு ஜோரெல். அங்கே ஜோரெல்லோட ஒய்ஃப் அலூரா, ஜோரெல் எங்கே உன்னோட பிரதர்னு கேட்க, அவன் வந்துக்கிட்டு இருக்கான், பட் அவனுக்காக இப்போ வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு
ரத்தக்கரை படிஞ்ச ஜோரலோட வெப்பனை அலுராட்ட கொடுக்குறாரு ஜோரல். அவர் திரும்பி வரமாட்டார் தானே, கிரிப்டானோட இதய துடிப்போட சேர்ந்து நம்ம இதய துடிப்பும் நிற்க போகுது தானே அப்படின்னு அழுதுகிட்டே அலுரா கேட்க, என்னோட மகனும் உன்னோட மகளும் இதை துடிக்க வைப்பாங்க, அது நடக்கணும்னா நாம் இப்போவே செயல்படணும், கேலலுக்கு அவனோட கசினோட துணை கண்டிப்பாக தேவைப்படும், நம்மளோட உலகம் வேணால் இப்போ அழிஞ்சு போகலாம், ஆனால் கிரிப்டோனோட இதய துடிப்பு என்னோட மகனுக்குள்ளேயும் உன்னோட மகளுக்குள்ளேயும் தொடர்ந்து துடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஜோரல். நம்ம கேலலோட ஸ்பேஸ்ஷிப் ஆல்ரெடி கிளம்பிடுச்சு, இப்போ டக்குன்னு காராவையும் ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் ஏற்றி எர்த்தை நோக்கி அனுப்புகிறாங்க அலுரா. அழிவு நிலையில் இருக்கிற கிரிப்டான்லேருந்து சீறி பாஞ்சிக்கிட்டு வெளியே வருது காராவோட ஸ்பேஸ்ஷிப். அவ கண்ணு முன்னாடியே கிரிப்டான் அதில் இருக்கிற கிரிப்டானியன்ஸோட சேர்ந்து வெடித்து செதறுது. இதை பார்த்து அழுறத தவிர அவளால் வேற ஒன்றும் பண்ண முடியல. பட் டக்குன்னு பேபி கேலலோட ஸ்பேஸ்ஷிப் காராவோட கண்ணில் படுது. அதுக்கிட்ட நெருங்கும் போது சடனாக அங்கே வர்ற கிரிப்டானோட வெடித்து செதறின ஒரு பீஸ் காராவோட ஸ்பேஸ்ஷிப்பை பலமாக தாக்கிடுது. அந்த பலமான தாக்கத்தை சமாளிக்கிறதுக்காக காராவோட ஸ்பேஸ்ஷிப் காராவை ஸ்லீப் மோடுக்கு கொண்டு போயிடுது. அதே சமயம் கேலலோட ஸ்பேஸ்ஷிப் எர்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிடுது. அப்புறம் எப்படியோ தட்டு தடுமாறி 35 வருஷம் கழித்து இப்போது எர்த்துக்குள்ளே என்டர் ஆகுது காராவோட ஸ்பேஸ்ஷிப். 35 வருஷம் ஸ்பேஸ்லேயே இருந்ததாலையும் கிரிப்டானோட டெக்னாலஜி காராவோட உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணதாலையும் அவளுக்கு வயசாகலை. 35 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அப்படியே இருக்கா. பட் சடனாக ஒரு கை வந்து காராவோட ஸ்பேஸ்ஷிப் எர்த்தில் கிராஷ் லேண்ட் ஆகாமல் தடுத்து அதை சேஃபாக லேண்ட் பண்ணுது. கண்டிப்பாக அது ஏதோ ஒரு சூப்பர் ஹியூமனாக தான் இருக்க முடியும். கேலல், நீயான்னு காரா கேட்க, இல்லை ஆனால் நான் உன்னோட ஃப்ரெண்டு தான், நீ என்னை முழுசாக நம்பலான்னு சொல்கிறான் பிளாக் ஆடம். இதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.